ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்எச் ரிஷா கோரியம். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஹாம்ஸ்டர் சிரியன்ஸ் பார்ப்போம். இது வந்து சிரியன் மெயில், இது எல்லாமே உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிரியன் மெயில் தனியாக வச்சுருப்பாங்க, ஃபீமேல் தனியாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இது வந்து மேப் ஹாம்ஸ்டர் நுங்கம்பாக்கம், அவங்க அட்ரஸ் அங்கே தான். நீங்கள் நம்பர் இது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது நீங்கள் கால் பண்ணலாம், கால் பண்ணி அவர்கிட்ட கேட்கலாம், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலாம் வராங்க, அதுக்கப்புறம் யூடியூப்பில் போட்டாலும் வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைஸு, இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300-350 அந்த ரேஞ்சில் இருக்குது. நல்ல ப்ரைஸ் கொடுக்குறாரு அவர், நல்ல கலர்ஸும் இருக்குது, நல்ல ஆக்டிவாக இருக்குது, எல்லோரும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், அந்த கீழே இருக்கிற அந்த உமி எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக மாற்றணும். அப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும், வீக்லி ஒன்ஸ் அது மாற்றிக்கிட்டே இருக்கணும். சிரியன் வந்து கொஞ்சம் அக்ரேஷனாக கம்மி, அதெல்லாம் வாங்கி நீங்கள் ஈஸியாக வளர்த்துடலாம். அதேமாரி கிணிப்பிக்கும் சரி, அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பட் என்னென்னா சைஸ் பெருசு, கிணிப்பிக் கொஞ்சம் ஸ்மெல் வரும். மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிணிப்பிக்கு வந்து ஸ்மெல் இருக்காது. பட் நல்லா ஃபுட் எடுக்கும், நிறைய ஃபுட்டு சாப்பிடும் கிணிப்புக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபீமேல்ஸ் சிரியன்ஸ் தான், சிரியன்ஸ்லேயே கிணிப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதிலே சிக்கும் கொடுக்குறாங்க, அடல்ட்டும் கொடுக்குறாங்க, செமி அடல்ட்டும் கொடுக்குறாங்க. ஒன்று ஒரு ப்ரைஸ் 800-850 900-1000-1200 அந்த மாதிரி ரேஞ்சில்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கினிபிக்லாம் பார்த்திங்கன்னா 1200-1000 அந்த ரேஞ்சிலலாம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து 800 உங்களுக்கு கிடைக்கும், 1000 நல்ல பேரே கொடுக்குறாரு, அவரே செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம கலர் மட்டும் செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அவரே அது செலக்ட் பண்ணி சொல்கிறாரு, இது இது பண்ணும், நீங்கள் ஒரு 10-15 வந்து பிரித்து போடுங்க, அதுக்கப்புறம் வந்து அது மேட் ஆகும், அதுக்கப்புறம் ப்ரீட் ஆகிடும், எத்தனை நாளில் வந்து வெளியும் குட்டி வெளியே வரும் அப்படின்றது எல்லாமே அவரே சொல்கிறாரு. பட் எல்லாமே நம்ம பார்த்துக்கிறது தான் இருக்குது. தேங்க்யூ.